ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டீடைம் ஸ்நாக் ரெசிபி இது வந்து ஸ்டஃப்ட் சில்லி பஜ்ஜி மிரப்பக்காயா பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம பஜ்ஜிக்குன்னு இருக்கக்கூடிய மிளகாயை வந்து கட் பண்ணி உள்ளே அப்படியே ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நீங்கள் லைட்டாக ஆம்ச்சூ பவுடர் அப்புறம் கொத்தமல்லி இலை அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் அப்படி தூவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க இந்த ரெசிபி இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சுட சுட இந்த மிளகா பஜ்ஜி போட்டு டீ கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆனியன்ஸாக பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்ட்ரு பவுடர் அதுக்கப்புறம் வந்து இலை மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பஜ்ஜிக்கான மிளகாய் அதுக்கப்புறம் பஜ்ஜி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பெசன் ஃப்ளார் கால் கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் நமக்கு வந்து சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பார்த்திங்கன்னா அந்த செடியில் அந்த மிளகாயை பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்கும் ஓகே எப்போ பஜ்ஜி பண்ணலான்ட்டு அதுக்காக தான் இந்த ரெசிபி சரிங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீல வாக்கில் நல்லா கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மிளகாய் விதைகளை எடுத்துட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த விதைகள் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு பெஸன் ஃப்ளாரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் இதுதான் ரேஷியோங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு சேருங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அது பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் மிளகா பஜ்ஜினாலும் சரி பொட்டேட்டோ ஆனியன் பஜ்ஜி எல்லா பஜ்ஜிக்கும் சூப்பராக வரும் நீங்கள் வந்து சோடா போய் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ வந்து என்னென்னா முதல்ல நீங்கள் மாவை நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு ட்ரை இதெல்லாம் லம்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பத்தாது தான் அப்போ என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே சேர்க்க ஆரம்பிங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரீயாக ஃப்ளோவாகணும் அதேமாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் நம்மளுடைய காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதே கிட்டத்தட்ட இதே தான் அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சுருப்பேன் அந்த ரெசிப்பியும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துருச்சு நம்ம பஜ்ஜி மிக்ஸ் ரெடி இப்போ வந்து ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கண மல்லி இலையை சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி தனியா பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அரை டீஸ்பூன்னாலும் சரி ஒரு டீஸ்பூன்னாலும் சரி உங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரும் அப்புறம் நைஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க இப்போ இந்த இந்த மிக்ஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்க்குறதுக்காக என்ன பண்ணலான்னா ஆம்சூர் பவுடர் அதாவது மேங்கோ பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா கொஞ்சமாக புளி தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் புளி தண்ணியாக சேர்க்காதீங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் புளியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா மிளகா பஜ்ஜி மிக்ஸ்லேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இதில் அளவாக அந்தளவு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ்க்கு அளவாக நீங்கள் சேர்த்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குளக்கட்ட மாதிரி அந்த நீளமான தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லைங்களா அளவுக்கு பிடிக்க முடியுதான்னு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்புறம் அந்த கீரி வச்சுருந்த மிளகாயில் அழகாக அந்த ஸ்டஃபிங்கை நிரப்பி அப்படி எடுத்து சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டஃபிங் மிளகாயில் ஸ்டஃப் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போது பஜ்ஜி செய்யலாங்க ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு ஆயில் விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் இதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாயை பஜ்ஜி மிக்ஸில் போட்டு நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை செஞ்சு எடுக்க போகிறோம் மெயினானது என்னென்னா மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு மிளகா வந்து எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மிளகாயும் நம்ம இப்போ போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ இந்த ஃப்ரைங் பார்த்திங்கன்னா இந்த மிளகாயோட மெயின் ஃப்ளேவர் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சுட சுட எடுத்து கட் பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆற வச்சிடாதீங்க ஆற வச்சுட்டு திருப்பி சூடு பண்ணிலாம் சாப்பிடாதீங்க அப்படி போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் டீ கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்ம மிளகாயெல்லாம் பஜ்ஜி பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு எல்லா பேட்சும் நம்ம இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்ங்க பாருங்கள் கலர் பாருங்கள் எல்லா சைடும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர் இப்போ என்னென்னா இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து எல்லா பஜ்ஜியுமே போட்டுக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ கிட்ஸ் இருக்காங்க எனக்கு மிளகா பஜ்ஜி வேணாம்னா குயிக்காக கொஞ்சம் பொட்டேட்டோஸ் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அதே மாவை யூஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி போட்டிங்கன்னா சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை ஆனால் ஹோட்டலில் வர்ற மாதிரியே பாருங்கள் நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்துருக்கும் கலரும் சரி அந்த டெக்ஸ்டரும் பாருங்கள் நல்லா மெது மெது மெதுன்னு சூப்பராக பொட்டேட்டோ பஜ்ஜியும் அருமையாக வந்திருக்கு சரிங்க இப்போ நம்ம வந்து போகலாம் திருப்பி வந்து மிளகாய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா அருமையாக வந்துருக்கு கட் பண்ணி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் தூங்குங்க அந்த புளிப்புக்காக எக்ஸ்ட்ரா புளிப்பு தன்மைக்காக அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டு ஆனியன் தூவிட்டு ஆனியன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி டீயோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ